எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மனுஷன் போட்டு பால் கொழுக்கட்டை அரைக்காப் வெள்ளம் அதில் தண்ணி ஊற்றிட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்ட் ஆயிடுச்சு. ஒரு பவுலில் ஒரு கப் பச்சரிசி போட்டு அதில் உப்பு போடுங்க, கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. அப்புறமா நல்லா பாயில்டு வாட்டர் எடுத்து அதில் ஊற்றிட்டு தான் பிசையணும். அப்புறமா அது வந்து இடியாப்பம் மாவெல்லாம் செய்கிற மாதிரி தான் நம்ம குழச்செடுக்கணும். சூடு தண்ணி ஞாபகம் இல்லாமல் கையிலலாம் போட்டு பிசையாதீங்க. நான் ரொம்ப சூடு வாட்ரு ஊற்றும் போது அது வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊற்றும் போது நம்ம பார்க்காம கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் அதில் உழுந்துட்டோன்னா முடியாது. அப்புறமா இந்த நல்லா இதே மாதிரி பண்ணி வச்சுக்க மாவு வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு இன்னொரு சட்டியை எடுத்துட்டு அதில் டபுள் கப் பாலோ ஒரு கப்பு தேங்காவோட ரெண்டாவது பால் எடுத்து இதில் ஊற்றுங்க. அப்புறமா நம்ம அந்த வெள்ளை வந்து உருக்கி வச்சுக்கோல அதை வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா அந்த ப்ரௌன் கலராக வருது. இந்த கொழக்கட்டையில் கொழக்கட்டை வந்து அந்த பால் ஷேப்பாக பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மா மட்டும் தனியாக வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு சூடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கலட்டி விடுங்க. மாவு எல்லாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம தோசை மாவெல்லாம் அரைக்கிறோம்ல அந்த திக்னஸுக்கு வந்து லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா இந்த சர்க்கரைலாம் பாலெல்லாம் அந்த தேங்காய் பாலெல்லாம் கொஞ்சம் நல்லா குச்சி அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போடுங்க. அப்புறமா அந்த மேக் பண்ணி வச்சுருக்க பாலெல்லாம் நம்ம இதுக்குள்ளே தட்டிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து இப்போ போட்டிருக்கறனால மாவெல்லாம் இழக்கும்போது அப்படியே உடைக்கி சின்ன துண்டு இங்கே வந்து நசுக்கிட்டு கறியாப்பிலையும் போடுங்க. நம்ம கெஸ்டெல்லாம் வருவாங்கன்னா இந்த இஞ்சரியும் அப்புறமா வந்து ஜிஞ்சரியும் கறியாப்பிலையும் எடுத்துருங்க. அப்புறமா கொஞ்சம் வந்து அந்த நம்ம வச்சிருந்தோம் மாவை கரைச்சி அதில் ஊற்றுங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து அப்போ தான் அந்த கொழக்கட்டைக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் வரும். பாருங்கள் திக்னஸ் வந்ததுக்கு காரணமே அந்த மாவு தான். அப்புறமா அந்த மாவு ஊற்றிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நம்ம மாற்றி வச்சுருந்தோம்ல அதில் ஊற்றிடுங்க. நம்ம அந்த மாவு போட்டதுக்கு அப்புறமா ஊற்றிடுங்க. எல்லோரும் நம்மளோட அப்சரா பிளாக்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து அது வந்து லைட்டாக திக்னஸ் ஆகிருக்கு. அந்த ஜிஞ்சரையும் கறியாப்பிலையும் மறக்காமல் போட்டிருங்க, ஏன்னா வந்து அதுதான் இதில் டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா திக்னஸ் ஆகி ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளோட பால் கொழக்கட்டை வந்து ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் நம்மளுக்கு வீட்டிலே செஞ்சு ரெடி.